ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதர்ன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம சதர்ன் ஃபுட் தமிழில் பீனட் பட்டர் ரெசிபி தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாகவே பீனட் பட்டர் வந்து கடைகளில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் நம்ம வீட்லேயே நாலு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்டியாக வீட்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். இது கூடவே நம்ம இன்றைக்கி பீனட் பட்டர் ஜெல்லி சாண்ட்விட்சும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஜெல்லிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜாம் வச்சு பண்ணுற ஒரு சாண்ட்விச். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்க போகிறோம். நான் இதுக்காக ஒரு கப் வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இது வந்து ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், பட் இருந்தாலும் நம்ம செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 to 4 minutes நல்லா லோ ஹீட்டில் வறுத்துக்கிட்டோன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் பச்சை வேர்க்கடலை கூட எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. கடலை வந்து கலர் மாறிடக்கூடாது, அதாவது கரிஞ்சிடக்கூடாது. அதோட ஃப்ளேவர் வெளியே வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கடலை நல்லா வறுபட்டுடுச்சு, பட் கலர் மாறலை. இப்போ இது வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வைக்கணும். அதே கடாயிலேயே இருந்தால் சீக்கிரம் ஆறாது. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை பல்ஸ் மோடில் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முதல்ல பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் அரைக்க அரைக்க அதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். கடலையிலேருந்து ஒரேடியாக போட்டு அரைக்காதீங்க, மிக்சி வந்து சூடாயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் தேன் சேர்க்குறேன். நீங்கள் தேனுக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு திக்காக வந்திருக்கு, எண்ணெய் பெரிய ஆரம்பிச்சிருக்கு, பட் நமக்கு இன்னுமே லூஸாக வரணும். இது கூட ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா, நம்ம கடைகள்லாம் வாங்குறது வந்து மேலே நல்லா ஷைனிங்காக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மேலே வர்றதுக்காக. இப்போ பாருங்கள், நான் நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். கரெக்டாக லூஸான கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள், வெண்ணெய் மாதிரி. பாருங்கள், சூப்பராக பீனட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே கடையில் வாங்குற மாதிரி அந்தளவுக்கு சில்கியாக ஸ்மூத்தாக டெக்ஸ்சர் இருக்குது. இப்போ நம்ம பீனட் பட்டர் ஜெல்லி சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் 2 துண்டு பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த விதமான பிரெட்னாலும் உங்களுக்கு பிடிச்சது எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பக்கம் பிரெட் டூனில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பீனட் பட்டர் அப்ளை பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்ம கடைகள்லாம் வாங்குறத நம்ம எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மாதிரி வீட்லேயே நம்ம செய்கிறது அழகாக நம்ம ஸ்ப்ரெட் ஆகும். இன்னொரு சைடு பிரெட் தூண்டில் ஜாம் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃப்ளேவர் ஜாம்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா 2 பிரெட் தூண்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு நைஃபோ இல்லை பிஸா கட்டரோ வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உள்ளே அந்த பீனட் பட்டரும் ஜெல்லியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பீனட் பட்டர் அண்ட் பீனட் பட்டர் ஜெல்லி சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ சிம்பிளாக நம்ம வீட்லேயே செஞ்சிட்டோம் பாருங்கள். வீட்லேயே செய்கிறதுனால இது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தி, அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த சாண்ட்விச் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. Thanks for watching.